இன்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களின் மத்தியில் உரையாற்றிய நிலையில் பின்னர் இன்று மாலை அங்குள்ள மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களிடம் நலம் விசாரித்தார். அப்போது பேசிய பிரதமர் உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று உறுதிபட தெரிவித்தார். நமது ராணுவ வீரர்களின் தியாகம் நாட்டு மக்கள் மற்றும் இளைஞர்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தையும் உந்து சக்தியையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். साथियों, मैं आज आप सबको नमन करने के लिए, क्योंकि जिस वीरता के साथ आपने लड़ाई लड़ी और मैंने कुछ दिन पहले भी कहा था कि जो वीर हमें छोड़ के चले गए हैं वे भी ऐसे ही लेंगे। आप सबने मिलकर के करारा जवाब भी दिया है। शायद आप घायल हैं, अस्पताल में हैं, इसलिए शायद आपको अंदाज नहीं आता होगा, लेकिन 130 करोड़ देशवासी आपके प्रति बहुत ही गौरव अनुभव। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.